ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஸ்கை கஃபேன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஃபேண்டசியும் ஆக்ஷனும் கலந்த ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி நேசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணோம், அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். சரி, வாங்க படத்தை டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஜாப்பனீஸ் ஆர்மியோட ஒரு ஜென்ரல் மர்மமான ஒரு கொகைக்குள்ள தன்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தாளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பொருளை தேடி அர்த்த ராத்திரியில உள்ள போன அடுத்த 5-6 நிமிஷம் அவனோட கத்தி மட்டும் பறந்து வெளியே வருது. கொஞ்ச நேரத்திலேயே அலறி அடிச்சுட்டு அந்த கொகையை விட்டு வெளியே ஓடி வரான். உடம்பு முழுக்க கவசம் போட்ட எவனோ ஒருத்தன் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு அரக்கன் கையில கத்தியோட இவனை துரத்திட்டு வரான். அவனை பார்த்த உடனே அவன் அப்படியே அலறான். அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஜென்ரல் ஓட்டி வந்த ஒரு ட்ரக்கு அப்படி தானா போகுது. இந்த ஜாப்பனீஸ் ஆர்மி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள அந்த ட்ரக்கு மட்டும் ரொம்ப ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரக்குள்ள யாருமே இல்லைன்றத பாக்குறாங்க. அதே நேரம் இந்த ட்ரக்கு எப்படி இவ்வளவு வேகமா வருது அப்படின்னு அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ண ட்ரை. அப்போ ஒரு கட்டத்துல இவங்க இருக்கிற இடத்தோட கேட்டெல்லாம் உடச்சிட்டு அந்த ட்ரக்கு உள்ள வரும். கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அந்த ட்ரக்கு ஒரு இடத்துல அப்படியே நிக்குது. அந்த ட்ரக்கோட கதவை திறந்து பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ட்ரக்குள்ள டிரைவர் யாருமே இல்ல. அப்புறம் எப்படி இந்த ட்ரக் இவ்வளவு ஸ்பீடா உள்ள வந்திருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு துணியை விலக்கி பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு பெரிய சவப்பட்டி இருக்கு. அந்த சவப்பட்டிக்குள்ள இருந்து ரத்தமா வருது. என்னன்னு திறந்து பார்த்தா இவங்களோட ஜென்ரல் கொடூரமா செத்து கிடக்கு. அந்த ஜென்ரலோட பாடியை பார்த்த உடனே எல்லா சோல்ஜர்ஸும் அரண்டு போயிடறாங்க. எப்படி இந்த ஜென்ரல் செத்துருப்பாருன்னு தெரியாம அப்படி குழம்பி பேணிக்கிறாங்க. அப்ப அந்த ஜென்ரலோட பாடியில இருந்து ஒரு வித்தியாசமான பவுடர் பறக்குது. தங்க கலர்ல இருக்கிற அந்த பவுடர் இவங்க உடம்புல பட்ட உடனே இவங்க உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட அலற சவுண்ட் மட்டும் கேக்குது. இதோடு இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல மறுநாள் காலையில அந்த இடத்துல ஜென்ரலோட பாடியை சேர்த்து மத்த எல்லாருமே கொடூரமா இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு புதுசா ஒரு ஜென்ரல் வரான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான். மொட்டை தலையோட தலையில பயங்கரமான காயத்தோட இருக்கான். இந்த ஜென்ரல் கொஞ்சம் பாக்குறதுக்கு பயங்கரமா தான் இருக்கான். இவங்க எல்லாருமே செத்துருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் மாதிரி இருக்கு. இவங்க எப்படி இறந்துருப்பாங்க, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத அந்த ஜென்ரல் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப தனக்கு கீழே இருக்கிற ஒரு லோக்கல் சோல்ஜரை கூப்பிட்டு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த சோல்ஜரும் அந்த லோக்கல் டவுன்ல இருக்கிற ஒரு 4 பேர் பேரை சொல்றான். அந்த 4 பேர் இந்த இடத்து கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக தன் ஆளுங்களை அந்த 4 பேர்த்துக்கிட்ட அனுப்புறான். இந்த 4 பேர் வேற யாரும் கிடையாது, இந்த ஹீரோவோட ஃபேமிலி தான். ஹீரோவோட அம்மா இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களுக்கு தெரிஞ்ச மர்மக்கலையை யூஸ் பண்ணி இங்க என்ன நடந்திருக்குன்றத அக்யூரேட்டா சொல்லுவாங்க. இந்த ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. 4வதா இருக்கிறவரு இவர் தான் இந்த ஹீரோவோட அப்பா. இந்த 4 பேருமே அவங்களோட காஸ்டியூம் ஜென்ரல் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே இந்த ஜென்ரல் என்ன சொல்றாங்க, உங்க 4 பேரையும் பாக்குறதுக்கு குரலி வித்த காட்டுற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இங்க என்ன நடந்திருக்குன்றத எங்களை எப்படி கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவீங்க, உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லவும் ஹீரோட அம்மாவுக்கு ஜென்ரல் மேல பயங்கரமா கோவருது. அவன் பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு படகுல ஏதோ ஒரு ஆத்துல மெதந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போய்கிட்டு இருக்கிற படகை ஓட்டுறது வேற யாரும் கிடையாது, செத்து போன பழைய ஜென்ரல். அத உடனே புது ஜென்ரல் மிரண்டு போயிடுறான். நடக்குது, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஜென்ரல் பதட்டத்தோட ஹீரோட அம்மா பார்த்து கேட்கறான். நீ தானே கடந்த காலத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உன்னைய கடந்த காலத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல பழைய ஜென்ரலுக்கு என்ன ஆச்சுன்றத நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட அம்மா திடீர்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், இந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுன்னு ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சி அந்த படகுல இருந்து ஹீரோட அம்மா வெளியே தூக்கி எறிகிறாங்க. இதுக்கு மேல நம்மளால கடந்த காலத்துக்குள்ள போக முடியாது, போன நம்மளால திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரல் கனவுல இருந்து சாதாரண உலகத்துக்கு திருப்பி வரான். வந்த உடனே ஜென்ரல் பயங்கரமா கோபப்படுறான். ஹீரோவையும் ஹீரோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்றான். இந்த பழைய ஜென்ரலுக்கு என்ன ஆச்சுன்றத காட்ட சொன்னா நீங்க பயமுறுத்துற மாதிரியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வேற ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டீங்க, நீங்க எங்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஜெயில வச்சு அடைச்சிடறான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் நம்ம இங்க வந்தோம், உதவி பண்ண நம்மளையே நன்றி மறந்துட்டு ஜெயில அடைச்சிருக்கானே இந்த ஜென்ரல், இவங்களுக்கு இதுக்கு மேல எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ பயங்கரமா அவசப்படுறான். அப்படி ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரலோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உள்ள வரான். ஹீரோ கிட்டயும் ஹீரோட ஃபேமிலி கிட்டயும் ஒரு டீல் பேசுறான். உங்க எல்லாத்தையும் எந்த சேதாரம் இல்லாம இந்த ஜெயில விட்டு வெளியே அனுப்பணும்னா நீங்க ஜென்ரலுக்காக ஒரு வேலை பார்க்கணும், உங்க அம்மா எங்க எல்லாத்தையும் கனவு உலகத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போனாங்க,
அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் எதுவும் பண்ணாமல் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறோம். அப்படி மட்டும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா இந்த ஜெயிலுக்குள்ளேயே கடத்த நீங்கள் சாக வேண்டிதான் அப்படின்னு ஹீரோட ஃபேமிலி அவங்க மிரட்ட ஹீரோவை வேறு வழி இல்லாமல் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோட அப்பா காம்பஸ் மூலமாக இந்த மாதிரியான மர்மமான இடத்தை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அதனால் இவர் தான் இப்போ கைட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு வழியில் இவங்களுக்கு பயங்கரமான ஆபத்து நிறையா வரும்ன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ இன்னொரு ஆளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட சொந்த அண்ணன். இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பழைய ஜென்ரல் போன குகைக்குள்ள டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாங்க. இந்த பள்ளத்துக்குள்ளதான் குகையோட அடுத்த செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுல கயிறு கட்டி எல்லாருமே உள்ள இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு குகையோட செவத்துல இருந்து நெருப்பு பறக்க ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு இந்த சோல்ஜர்ஸோட உடம்புல பட்ட உடனே தக்கத்தக்கன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு அந்த இடத்துலயே பஸ்பமாகறாங்க. இதுக்கு மேல இந்த பாதை வழியா போறது ஆபத்துன்னு எல்லாருமே வந்த பாதையிலே திருப்பி வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடி பார்க்கும் போது ஒரு முட்டு செவத்துல மாட்டிக்கிறாங்க. மேல இருந்து பறந்து வந்த நெருப்பு பொறிகள் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. ஏடா பண்றது, எப்புறா தப்பிக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குகையோட பாறையில ஏதோ ஒரு லிக்யூடு வடிச்சுக்கிட்டு இருக்கிறத ஹீரோவோட தங்கச்சி பாக்குறான். இது உடனே தான் அண்ணங்கிட்ட காட்டுறான். ஹீரோவும் அந்த லிக்யூடு மேலே நெருப்பை பற்ற வைக்கிறான். அந்த செவரு தக தகன்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த செவத்துக்குள்ளே கொஞ்சம் கூட பயப்படாமல் ஹீரோ உள்ளே புகுந்து போயிடறான். ஹீரோ போகிறத பார்த்த உடனே மற்ற எல்லாருமே அந்த செவத்துக்குள்ளே கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குகைக்குள்ளே அடுத்த பாதைக்கு போகிறதுக்கான மாய நெருப்பு கதவு தான் அது. உள்ளே வந்து பார்க்குறாங்க, ஒரு பெரிய மணி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோட அப்பா ஒரு அவசரத்தில் தரையோட தரையாக ஒட்டி இருக்கிற ஒரு பட்டனில் காலை வச்சிடறாரு. அதை அமுக்கவும் தூரத்துல இருந்து ஒரு பெரிய தூண் அப்படி சரிஞ்சுக்கிட்டே பறந்து வருது. அந்த தூணோட ரெண்டு பக்கத்துலயும் சங்கிலியால கட்டியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோட அண்ணனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பெரிய தூணால அந்த பிரம்மாண்ட மணியை அடிச்சா அதுல இருந்து வர்ற பயங்கரமான வைப்ரேஷன் இங்க இருந்து அடுத்து போகக்கூடிய கதவை திறக்கும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுபடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட காதுல பஞ்ச வச்சு அடைச்சிட்டு அந்த பெரிய தூண் மூலமா அந்த மணியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மணியை அடிக்க அடிக்க ஒரு பெரிய வைப்ரேஷன் அந்த இடத்துல கிளம்புது. அந்த அதிர்வலை மூலமா அங்க இருக்கிற ஒரு கதவு ஓபன் ஆகுது. அந்த கதவு வழியா அடுத்த பாதைக்கு எல்லாருமே போறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச அந்த கதவு வழியா அடுத்த பாதைக்குள்ள போன உடனேயும் அவங்க நின்னுகிட்டு இருக்க இடம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே வருது. அந்த இடம் அப்படி ரெண்டா புழக்க ஆரம்பிக்குது. அந்த பிளவுக்குள்ள அவங்க எல்லாருமே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஜென்ரல் கிட்ட ஹீரோட அப்பா தனியா மாட்டிக்கிறாரு. இப்போ ஹீரோ பக்கத்தில் இல்லாதனால ஹீரோட அப்பாவை தான் அந்த ஜென்ரல் பணியை கைதியாக பிடிச்சு வச்சுட்டு அடுத்து போகிறதுக்கான வழியை அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிறான். அதுவும் அவர் கழுத்தில் துப்பாக்கியை வச்சு அவருக்கு மரண பயத்தை காட்டி அந்த இடத்துக்கான வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த ஜென்ரலுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற பொண்ணு ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ ஜென்ரலோட ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒருத்தன் இப்படின்னு இத்தனை பேர் மட்டும்தான் இப்போ ஹீரோ கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வித்தியாசமான இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கு. அந்த பொருளை கரெக்டான டைரக்ஷனில் சுற்றினா மட்டும்தான் அடுத்த பாதைக்கு போக முடியும். அப்போ அந்த ஜென்ரலோட அசிஸ்டண்டாக ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை ஜென்ரலுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட புடதலியை அடித்து அவளை மயக்கம் போட வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான். இது பார்த்த ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகி அவன் பண்ணுறதை தடுத்து நிறுத்துறான். அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அவனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறான். அவனும் விடாமல் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த ஜென்ரலும் ஹீரோவும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப ஹீரோ காப்பாற்றி வச்சிருந்த பொண்ணு ஹீரோவையே தள்ளி விட்டுட்டு ஜென்ரல் பக்கம் சாஞ்சிடறான். உயிரை ரிஸ்கில் வச்சு எந்த பொண்ணை ஹீரோ காப்பாத்தினானோ அந்த பொண்ணை ஹீரோவுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஜென்ரல் கூட சேர்ந்து ஹீரோவோட அண்ணனை கொடூரமாக கொள்றான். இதை பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடறான். எந்த பொண்ணுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணமோ அந்த பொண்ணை நமக்கு இப்போ துரோகம் பண்ணி ஒரு பெரிய துரோகி அணிக்கிறான். நம்ம குடும்பத்தோட சாவுக்கு நம்மளே காரணமாயிட்டோமேன்னு ஹீரோ கதறி அழுகிறான். எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை கொண்டுடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோட அண்ணன் தான் உயிரை தியாகம் பண்ணி அவங்கள வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு. இப்போதான் புரியுது, ஜென்ரலோட ரைட் ஹேண்டாக இருந்தவன் வேற யாரும் கிடையாது, ஜென்ரலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன். அவங்கள பழி வாங்குறதுக்காகத்தான் அவங்கள ஒரு ஆளாக இருந்து சமயம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் கொள்றதுக்காக திட்டம் போட்டு வெயிட் பண்ணிக்கிறான். இப்போ இவனும் ஹீரோ கூட சேர்ந்துட்டான். ஜென்ரலுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற சண்டையில் ஹீரோ கூட போகிறது புதுசாக சேர்ந்துருக்கால அவனோட ரைட் ஹேண்டில் துப்பாக்கியால் சுட்டு ரோனியை காப்பாற்றிட்டு தான் தங்கச்சியோட அந்த இடத்துல இருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ ஜென்ரல் பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஜென்ரல்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றணுன்றக்காக அங்கே இருக்கிற ஒரு கல்லறையை திறந்து அந்த கல்லறைக்குள்ள தான் தங்கச்சியையும் அடிபட்டு இருக்கிறவனையும் பதுக்கி வைக்க ஹீரோ நினைச்ச மாதிரியே பின்னாடியே ஜென்ரல் துரத்திட்டு வரான். ஜென்ரல் டைவர்ட் பண்றதுக்காக ஹீரோ நான் இங்கதான் இருக்கேன், தைரியமான ஆளா இருந்தா என்ன வந்து பிடிச்சுக்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். அவன் குரலை கேட்ட உடனே அந்த டைரக்ஷனை பார்த்து ஜென்ரலோட ஆளுங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவை எல்லாருமே சுத்தி வளைச்சிருக்கான். இந்த ஜென்ரல் ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். இப்ப நீ சாகணும்னு ஆசைப்படுறியா இல்ல வாழணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு வாழ ஆசை இருந்தா என்கிட்ட பணைய கைதியா இருக்கிற உங்க அப்பாவை நீ காப்பாற்றணும்னு நினைச்சா மரியாதையா அந்த குகைக்குள்ள அந்த பழைய ஜென்ரல் எதை தேடி போனான்ற விஷயத்தை எனக்கு காட்டு அப்படின்னு அடுத்து போகிறதுக்கான வழியை ஹீரோவை காட்ட சொல்றான். ஹீரோவும் அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். ஒரு வித்தியாசமான பாலத்துக்கு இந்த ஜென்ரலை கூட்டிட்டு போறான். ஒரு ராட்சச பாம்போட எலும்பு தான் அந்த இடத்துக்கு ஒரு பாலமா இருக்கு. பாலத்து வழியே நடந்து ஒரு சவப்பட்டிக்கு ஹீரோ கூட்டிட்டு போறான்.
சவப்பட்டி அப்படியே அந்தரத்துல மிதந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சவப்பட்டியை திறந்தா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வித்தியாசமான ராஜாவோட உடம்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ராஜாவோட உடம்ப சுத்தி ஒரு வித்தியாசமான வெள்ளை கலர் பூ இருக்கு. வெள்ளை பூ நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வயசாகாம 18 வயசுல இருப்போம். எத்தனை வயசா இருந்தாலும் சரி நம்ம 18 வயசுக்கு மாறிடுவோம். எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்காகத்தான் அந்த ராஜா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூவை யூஸ் பண்ணாரு. ஆனா தான் கூட இருக்கிறவங்க எல்லாம் தான் கண்ணு முன்னாடியே இறந்து போனனால அவருக்கு சாவே இல்லாம இளமையா வாடுறதுல விருப்பம் இல்லை. அதனால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருந்தாலும் அந்த ராஜா ஆசைப்பட்ட அந்த வெள்ளை பூவை அவரோட சமாதியிலே வச்சு புதைச்சிட்டாங்க. அந்த சமாதியை தேடித்தான் இப்ப நம்ம வந்திருக்கோன்னு ஹீரோ ஜென்ரலை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். கேள்விப்பட்ட உடனே அந்த ஜென்ரல் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். இப்படி இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த ராஜாவோட சமாதியை பாதுகாக்கிற 500 அடி பாம்பு வெளியே வருது. சமாதி பக்கத்துல யாரு வந்தாலும் சரி அவங்களை உயிரோட விடாது, அவங்களை அப்படியே உயிரோட முடிஞ்சிடும். அப்புறம் இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறது இந்த ஹீரோ. ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு துரோகம் பண்ண அந்த ஜென்ரலோட அசிஸ்டன்ட் பாலத்துல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிடுறான். கேட்டு போனா என்ன, எனக்கு இளமையை தர்ற அந்த வெள்ளை பூ தான் வேணும் அப்படின்னு அந்த பாம்பையெல்லாம் மீறி அந்த ராஜாவோட சமாதிக்கு பக்கத்துல அந்த ஜென்ரல் போயிடறான். இவ்வளவு பெரிய கொடூரமா கொண்டு அந்த ஜென்ரல் அந்த சமாதிக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். அவனை தடுத்து நிறுத்தலான்றதுக்காக அவங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க அந்த பாம்போட கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காக கையில ஒரு மணியை வச்சு அந்த ஜென்ரல் பக்கம் அடிக்கிறான். அந்த பாம்பு சமாதிக்கு பக்கத்துல ஜென்ரல் இருக்கிறத பாத்துருது. உடனே அந்த ஜென்ரல் அப்படியே உயிரோட முழுங்குது. அதுக்கப்புறம் இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த ஜென்ரலுக்கு ரைட் ஹேண்டா ஒருத்தர் இருந்தால அவன் என்ன பண்றான், ஹீரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை ரிஸ்க்ல வைக்கிறான். பாம்போட கவனத்தை திசை திருப்பறதுக்காக கையில வச்சிருக்கிற மணியை அடிச்சுக்கிட்டே வேற ஒரு பக்கமா ஓடுறான். ஓடும் போது பாலத்திலிருந்து கீழே தவறி விழுந்துறான். அந்த பாம்பு அந்த பாலத்துல இருந்து சரிஞ்சு கீழே பள்ளத்துல விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சமாதியோட சேர்த்து அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுகிறத பாக்குறான். உடனே அந்த தங்கச்சி அங்கிருந்து காப்பாத்தி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யாரு என்னன்னு தெரியாம யாருக்குமே எந்த அனாவசியமான ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு முடிவு பண்றான். இந்த ஆபத்தான பயணத்துல தன்னோட சொந்த அண்ணனையும் தன் அப்பாவையும் ஹீரோ இழந்துட்டான். இதனால ஹீரோட அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா விட்டுட்டு போன தொழில மனுஷமான விஷயங்களை கண்டுபிடிக்கிற அந்த மர்ம கலையை ஹீரோ கத்துக்கிட்டு தன்னோட அம்மாவுக்கு பதில அந்த வேலையை ஹீரோ எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஹீரோ தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனோட இடத்துக்கு புதுசா யாரோ வராங்க. அது யாரான்னு பார்த்தா பாலத்துல இருந்து கால் தவறி ஹீரோவுக்காக விழுந்தான்ல அவன். இப்ப சர்ப்ரைஸா உயிரோட வந்திருக்கான். பாலத்துல இருந்து கீழே விழுந்தாலும் எப்படியும் தப்பிச்சு வெளியே வந்திருப்பான் போல. அவனை பார்த்த உடனே ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.